என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இந்த காணொலி வகுப்பின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம தேர்ட் டேர்ம் அசஸ்மெண்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எழுத போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரிவிஷன் நோட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துகிட்டு நம்ம இப்போ எழுத ஆரம்பிக்கலாம். சொல்லிவிட்டு எழுத ஆரம்பிங்க, ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ் த்ரீல தேர்ட் டேர்ம் அசஸ்மெண்ட் ரிவிஷன் ஹெட்டிங், தேர்ட் டேர்ம் அசஸ்மெண்ட் ரிவிஷன் தமிழ் ஃபஸ்ட். அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு லைன் விட்டுருங்க மார்ஜினில், ரோமல் டூ ஒன். சரியான விடையை எழுதுக. ஹெட்டிங்க்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு லைன் விடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆ பிரிப்பு என்ன ஆம் போட்டுட்டு பிரித்து எழுதுக. ஹெட்டிங் பிரித்து எழுதுக, அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு இந்த மார்ஜினில் நம்பர் ஒன் எழுதுகிறப்ப இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டால் அழகாக நீட்டாக எழுதணும், சொல்லிகிட்டே எழுதணும். ஓகே சில்ட்ரன், மார்ஜினில் நம்பர் ஒன் மரத்தூள். ஃபஸ்ட் ஒன் என்ன? மரத்தூள் சீக்குவல் டு மரம் கூட்டல் தூள். மா ர எம் மரம் கூட்டல் தூள், தூ இல் தூள், மரத்தூள் மரம் கூட்டல் தூள். அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜின் நம்பர் டூ, ஆதித்தமிழர். ஆதித்தமிழர் இதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா சீக்குவல் டு ஆதி கூட்டல் தமிழர். ஆ தி ஆதி கூட்டல் தமிழர், தமிழர் ஆதி கூட்டல் தமிழர். அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜினல் நம்பர் த்ரீ, முத்து மாலை. முத்து மாலை சீக்குவல் டு முத்து கூட்டல் மாலை. மூ இத் து முத்து கூட்டல் மாலை, மாலை முத்து கூட்டல் மாலை. அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜினல் நம்பர் ஃபோர், அன்னாலும். அன்னாலும் சீக்குவல் டு ஆ கூட்டல் நாளும். ஆ கூட்டல் நா லு இம் நாளும். அன்னாலும் சீக்குவல் டு ஆ கூட்டல் நாளும். இதே மாதிரி அழகாக நீட்டாக ஒரு லைன் விட்டுட்டு இந்த ஹெட்டிங்கில் ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு இந்த மாதிரி நீட்டாக எழுதிட்டு கடைசி என்ன பண்ணணும்? ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஓகே சில்ட்ரன், அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த பிரிவுன்னா ஆ பிரிவு. அதில் என்ன ஹெட்டிங்? சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுகன்னு அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஹெட்டிங் எழுதிட்டு அடுத்து ஒரு லைன் விட்டு மார்ஜினில் நம்பர் ஒன், திட்டம் கூட்டல் படி சீக்குவல் டு இதை சேர்த்ததுனா திட்டப்படி. தி இட் இப் ப டி திட்டப்படி. அடுத்து ஒரு லைன் விட்டு மார்ஜினில் நம்பர் டூ, மரம் கூட்டல் பொந்து. இதுக்கு எப்படி சேர்த்ததுனா சீக்குவல் டு மரப்பொந்து. மா ர இப் போ இந்து மரப்பொந்து. அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜின் நம்பர் த்ரீ, என்று கூட்டல் இல்லை. இதை எப்படி சேர்த்ததெல்லாம் அப்படின்னா சீக்குவல் டு என்றில்லை. ஏ இன்றி இல்லை என்றில்லை. அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜின் நம்பர் ஃபோர், செம்மை கூட்டல் மொழி. இட் சீக்குவல் டு செம்மொழி. சே இம் மொழி செம்மொழி. இதே மாதிரி ஃபோர் சேர்த்து எழுதுக. நாளே என்ன செய்யணும்? ஒரு லைன் விட்டு அழகாக எழுதிட்டு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க? அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு லைன் விட்டு ரோமல் லெட்டர் டூ, நிரப்புக. நிரப்புகான்னு ஹெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஃபஸ்ட்டு மார்ஜின் நம்பர் ஒன், காகம் டேஷ் வாழும். இதுக்கு என்ன ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே ஆப்ஷனில் இதே மாதிரி ப்ராக்கெட் போட்டு என்ன செய்யணும்? கூட்டில் ஸ்லாஷ் போட்டு புற்றில். இதில் எது ஆன்சர் கரெக்டான ஆன்சர்? கூட்டில். கூ இட் டி இல் கூட்டில், காகம் கூட்டில் வாழும். அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் டூ, மார்ஜினில் நம்பர் டூ, மரக்கிளையை உலுக்கியது டேஷ். இதுக்கு என்ன ஆன்சர்? ஒட்டக சிவிங்கி ஸ்லாஷ் போட்டு தேனி. இதில் எது கரெக்டு? கரெக்ட், ஒட்டக சிவிங்கி. ஓ இட் ட க இச் சி வி இங்கி ஒட்டக சிவிங்கி. இது மாதிரி அண்டர்லைன் போட்டுக்கோங்க. மரக்கிளையை உலுக்கியது ஒட்டக சிவிங்கி. அடுத்த நிரப்புகளை தேர்ட் ஒன் செகண்ட் ஒன் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு லைன் விட்டு தேர்ட் மார்ஜில் தேர்ட் ஒன், கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. இதுக்கு என்ன ஆப்ஷன்? செய்தி ஸ்லாஷ் போட்டு இணையம். ஆன்சர் என்ன? இணையம். இ நை ய இம் இணையம். கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. எழுதுகிறப்ப அழகாக நீட்டாக ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு நீட்டாக எழுதுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க, சரிங்களா? அடுத்து ஒரு லைன் விட்டு மார்ஜின் நம்பர் ஃபோர், ஒட்டக சிவிங்கி அருகில் இருந்த டேஷ் தொப்பென்று விழுந்தது. இதுக்கு ஆன்சர் என்ன?
குளத்தில் ஸ்லாஷ் ஆற்றில் சரியான விடை குளத்தில் கூ ல இத் தி இல் குளத்தில் ஒட்டக சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் தொப்பென்று விழுந்தது அவளை ஃபோர் இது நிரப்புக எழுதி முடிச்சதும் ஸ்கேல் பென்சில் வச்சு என்ன செய்யுங்க அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு லைன் விட்டு அடுத்த இல்லை ஸ்பேஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க ரோமன் லெட்டர் 3 சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக ஹெட்டிங் என்ன சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக அப்படின்னா மாற்றி மாற்றி வேர்டு வந்து எப்படி இருக்கும் அர்த்தம் இல்லாமல் இருக்கும் நம்ம அதை சேர்த்து அழகாக பொருளோடு எழுத போகிறோம் நம்பர் 1 மார்ஜினில் இது ஹெட்டிங் எழுதி ஒரு லைன் விட்டு மார்ஜின் நம்பர் 1 ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில் இது வந்து எப்படி இருக்குது மீனிங் இல்லாமல் இருக்கு இல்லையா மாறி எழுதியிருக்காங்க இப்போ நம்ம கரெக்டாக எழுத போகிறோம் ஆன்சர் எழுதணும் ஒரு லைன் விட்டுட்டு கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது ஆன்சர் என்ன கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது அடுத்து ஒரு லைன் விட்டுருங்க நம்பர் 2 அனைத்தும் சென்றன விளையாடி இப்படி முறை இதை சரியில்லாமல் இருக்கு இல்லையா சொற்கள் அப்போ நம்ம சொன்னோம் சரியான முறைப்படுத்தி எழுதுவோம் எப்படி எழுதணும் அனைத்தும் விளையாடி சென்றன இதுக்கு என்ன சொல்லணும் அனைத்தும் விளையாடி சென்றன அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் 3 மார்ஜினில் நம்பர் 3 எண்ணியது சாப்பிட மீன்களை எண்ணியது சாப்பிட மீன்களை இதுக்கு சரியான எப்படி எழுதணும் ஒரு லைன் விட்டுட்டு மீன்களை சாப்பிட எண்ணியது மீன்களை சாப்பிட எண்ணியது அடுத்து இந்த இதை முடித்தது என்ன செய்யணும் ஸ்கேல் பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிடுங்க அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜினில் ரோம் லெட்டர் 4 மனப்பாட பகுதி என்னது நல்வழி அடுத்து ஒரு லைன் விட்டு என்ன எழுதணும் நடுவில் சென்டரில் நல்வழி நீட்டாக அழகாக ஃபிங்கர் ஸ்பேஸ் விட்டு அழகாக எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதணும் சரிங்களா என்ன பாட்டு பார்க்கலாமா ஒரு லைன் விட்டு இங்கே ஆரம்பிங்க ஆற்று பெருக்கெற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து இந்த பாட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா என்ன படித்தோம் ஆற்று நீரில் வந்து ஆற்று நீரில் மணலில் என்ன தண்ணி வத்தின பிறகு நல்லா வெயில் சுட இது பண்ணுறப்ப தண்ணி வத்திரும் இல்லையா அப்போ அந்த மணலில் நம்ம என்ன சொல்லும் பாதம் சுடும் அப்படி இருக்கிறப்ப கூட தோண்டுனா அது நல்ல ஊற்று நீர் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் குடிக்கிற நல்ல நீராக இருக்குது அதுபோல் நல்ல குடி பிறந்தோர் அவங்க வறுமையிலே இருந்தாலும் என்ன அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்டால் இல்லை என சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இந்த பாடலை யார் எழுதுனது ஔவையார் யார் எழுதுனது ஔவையார் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் இங்கே இடையில் என்ன செய்யணும் ஐஃபன் போட்டுட்டு ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து கீழே ஒரு லைன் விட்டு என்ன செய்யுங்க ஐஃபன் போட்டு என்ன பண்ண ஔவையார் எழுதுனது யார் ஔவையார் இந்த மனப்பாட பகுதியை எழுதுனதுன்னு ஸ்கேல் பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிடுங்க ஓகே சில்ட்ரன் அடுத்து ரோமன் லெட்டர் 5 மார்ஜினில் போடுங்க உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஒரு லைன் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் பேஜ் எடுத்து எழுதுங்க சரிங்களா ரோமன் லெட்டர் 5 வினாக்களுக்கு விடையெழி ஹெட்டிங் வினாக்களுக்கு விடையெழி அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு லைன் விட்டுருங்க அடுத்து மார்ஜின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் ஆன்சர் எழுதும்னா ஒரு லைன் விட்டுட்டு அடுத்து மார்ஜினில் விடை அப்படின்னு போட்டு ஒரு 2 ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு ஸ்டார் போட்டுட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்சர் எழுத தகவல்களை இந்த எதன் வழியே அப்படின்னா இது எதன் அப்படிங்கிறது கணினி வழியே எளிமையாக பெற முடியும் ஆன்சர் என்ன தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் எழுதுனது என்ன பண்ணணும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு லைன் விட்டு அடுத்து மார்ஜினில் நம்பர் 2 நம்பர் 2 என்ன வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான் வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான் இதுக்கு ஆன்சர் என்ன என்ன ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜினில் விடை 2 ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு சின்னதாக ஸ்டார் போட்டு என்ன விடை ஆரம்பிக்கணும் வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான் இந்த எதில் அப்படின்னு கேள்வியில் வந்திருக்கலையே அப்போ எதில் சென்று குதிரையில் சென்று வணிகம் செய்தான் இந்த மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதுறோம் என்ன செய்யணும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிடுங்க ஒரு லைன் விட்டுட்டு அடுத்து மார்ஜினில் நம்பர் 3 எழுதுறது நீட்டாக அழகாக எழுதுங்க ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் என்ன செய்யணும் கேப் விட்டு ஒவ்வொரு இதுக்கும் எழுதணும் ஓகேங்களா அடுத்து நம்பர் 3 என்னது தூக்கணாங்குருவிக்கு
உதவி செய்தவர்கள் யார் யார்? க்வெஸ்சன் என்ன? தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? இதற்கு விடை என்ன? இங்கே விடைன்னு போட்டு மார்ஜினில் ஒரு லைன் விட்டுருங்க. விடை போட்டு ரெண்டு ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு ஸ்டார் போட்டு, தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனி தவளை. தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனி தவளை. என்ன செய்யணும்? ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்து ஒன் லைன் விட்டு என்ன செய்யணும்? மார்ஜினில் நம்பர் 4, நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு ஆன்சர் என்ன? ஒரு லைன் விட்டு மார்ஜினில் விடை, ரெண்டு ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு ஸ்டார் போட்டு ஆன்சர் எழுதணும். நல்வழி என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். நல்வழி என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள்? இது ஃபோர்த்து க்வெஸ்சன் ஆன்சர் முடிஞ்சதும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு மார்ஜினில் 5, காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது? காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது? என்ன செய்தது? ஆன்சர் என்ன பார்ப்போமா? ஒரு லைன் விட்டு விடை, ரெண்டு ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு ஸ்டார் போட்டு, காகத்தின் முட்டைகளை பாம்பு உடைத்தது. என்ன செஞ்சு? உடைச்சிருச்சு. உடைத்தது. காகத்தின் முட்டைகளை பாம்பு உடைத்தது. ஃபிஃப்த்து க்வெஸ்சன் ஆன்சர் எழுதுனதும் அண்டர்லைன், ஸ்கேல் பென்சில் வச்சு என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணிவிட்டு கீழே என்ன செய்யணும்? பெற்றோர் கையொப்பம் இந்த மாதிரி போட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கணும். ஓகேங்களா சில்ட்ரன்? ஓகே சில்ட்ரன், ரிவிஷன் எப்படி எழுதணும் தமிழ் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நீட்டாக எழுதுங்க, தினம் ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.